பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர் மறைந்த பண்டிட் தீன தயாள உபாத்யாய அவர்களின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய அரசின் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களான கல்வி, சிறு தொழில் போன்ற திட்டங்களை தமிழ்நாட்டிலேயே மிக சிறப்பாக செயல்படுத்தி வரும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெ இன்னசென்ட் திவ்யா ஐஏஎஸ் அவர்களின் சிறந்த சேவையை பாராட்டி நீலகிரி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அமைப்பு மக்கள் வழிகாட்டி இயக்கத்தின் தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு தொடர்பு துறை செயலாளருமான தேவகுமார் அவர்கள் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்து கொண்டு நண்பர்களாக ஒரே சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்ற அதுதான் நம்முடைய பாரதிய ஜனதா முக்கியமான கோட்பாடு. அந்த கோட்பாடினை நிறைவேற்றி காட்டிய இன்று நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு இவர்கள் நமக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் வந்து அவர்கள் இயக்கிய திட்டங்கள் சிறுபான்மையினருக்கான திட்டத்தை நாம் முன்மொழிய வேண்டும் என்ற ஒரு கால கட்டாயத்தில் இருக்குதுன்னா அதுக்கான தொகுப்பு வரைவினை நான் மண்டல தலைவருக்கு இது சார் இது வந்து என்னன்னா நம்மளுடைய மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த அனைத்து சிறுபான்மையினர் நல திட்டங்கள். இதை வந்து நம்ம ஒவ்வொரு கிராம வயசாக நம்ம சேர்த்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது நம் தலையாய கடமை. அதை துவக்கி வைத்த அதை மாவட்ட அளவில் துவக்கி வைத்த நம்மளுடைய கலெக்டர் இன்னோசன்ட் திவ்யா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அவர்களின் சாதனை என்றென்றால் எந்த திட்டமாக இருந்தாலும் அது நம்ம மத்திய அரசாங்கம் வழிவகுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி அடிமட்ட லெவலில் வந்து சேர்த்த வேண்டிய பொறுப்பில் அவங்கள் ரொம்ப தெளிவாகவும் திறமையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய 75% நலத்திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசால் நமக்கு இங்கே வந்து சேருகிறது. மீதி 25% தான் மாநில அரசால் வந்து நமக்கு சேரு. அந்த 75% கொடுத்த நம் மத்திய அரசு நம்மளுடைய நரேந்திர மோடி அரசின் திட்டத்தை திட்ட வரைவினை நான் நம்ம மண்டல தலைவர் சங்கர்ஜி அவர்களுக்கு அளிக்கிறேன். சிறுபான்மையினருக்கான கடன் உதவி திட்டத்தை நம்ம கிளை தலைவர் பாபுஜி அவர்களுக்கு சமர்ப்பி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த நம்மளுடைய கிளை தலைவர் பாபுஜி அவர்களுக்கும் மண்டல தலைவர் சங்கர்ஜி அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பாபு அவர்களுக்கும் நம்முடைய விவசாய அணிப்பிரிவு ஒன்றிய தலைவர் நம்முடைய ரவிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் 98 கிராம மக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கும் இந்த இதனை இந்த விழா